விக்ரம் வேதா, மாஸ்டரு, ஷாருக்கான் படம், இதெல்லாம் தூய் சாப்பிட்ட மாதிரி படம் எடுக்க முடியலன்னா டேரக்டரு தயவு செய்து இந்த ஃப்ரீவிலாம் பார்ப்பீங்களா? தீயை வச்சு குளிச்சு இவ்வளோ படங்கள் மைண்டில் வந்தால் கூட அந்த கிளைமேக்ஸ் இருக்குது, அந்த ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ். இந்த மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரியல் ஹீரோ, இவர் தான் விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை. நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. மகாராஜா பேருக்கு தங்கன படம் இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு படம் பார்த்து. விஜய் சேதுபதி அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, நம்ம விக்ரம் வேதா, மாஸ்டரு, ஷாருக்கான் படம், இதெல்லாம் தூய் சாப்பிட்ருக்காரு. அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸு, கதையும் அதே மாதிரி சார். ஸ்க்ரீன் பிளே டைரக்டரு அந்த அளவு பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர நல்லாயிருக்கு, 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 நல்லா இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது. மியூசிக்கு, சாங்கு, சவுண்ட் எஃபெக்ட், RR எதுவுமே போர் அடிக்கலை. இதோடு என்ன வேணும் ஆடியன்ஸுக்கு? இப்படி தாங்க பணம் எடுக்கணும். இந்த மாதிரி பணம் எடுக்க முடியலன்னா டைரக்டரு தயவு செய்து இந்த ஃப்ரீவிலாம் பார்ப்பீங்களா? தீயை வச்சு குளிச்சிருங்க படத்தை. இந்த முகப்படம் வரிசையாக ஒரு 5-6 படம் வந்து பாருங்கள். அந்த டைரக்டர் எல்லாம் அந்த படத்தை போட்டு போட்டு காட்டணும். இப்படிலாம் எனக்கு ஒரு ஆசை இருக்குது. அது இப்போ நான் ஈவினிங் போய் லிஸ்ட் எடுக்கணும், இந்த முகப்படம் எடுத்துருக்குறாங்க. ஏன்னா அந்த அளவு சினிமா உழைக்கணுங்க. உழைச்சாச்சு அது மாதிரி பண்ணலாம். இப்போ நீ கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மலையாளத்தில் ஒரு படம் சொல்லலாம், இரட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படம் சொல்லலாம், மகாநதி, அப்புறம் சித்து, அப்புறம் அந்த செல்வராகவன் ஒரு படம், பகாசுரன், இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 படம் சொல்லிட்டேன். இந்த பேட்டி ஆகும்போது ஆடியன்ஸுக்கு நிறைய படம் தோணும். இவ்வளோ படங்கள் மைண்டில் வந்தால் கூட அந்த கிளைமேக்ஸ் இருக்குது, அந்த ஓப்பனிங்லேருந்து கிளைமேக்ஸ் வர அந்த ஸ்க்ரீன் பிளே திறக்கதை அவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கார் டேரக்டர். பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி எப்படி வாங்கியிருக்கிறார் விஜய் சேதுபதிக்கிட்ட. ஐயோ ஐயோ ஐயோ, விஜய் சேதுபதி இதுக்கு மேலே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது ஒரு அவார்டு கிடைக்கணும். அஜித்து, கமல் சாரு, சிவாஜி சார் எல்லோரும் தூக்கி சாப்பிட்டாரு. இனி இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எந்த ஆக்டர் எந்த ஆக்டர் கொடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறார். இல்லை சார், அது அப்படி கிடையாது. விஜய் சேதுபதியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு கேரக்டர், இந்த மாஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் தான் ரியல் ஹீரோ, இவர் தான் விஜயெல்லாம் ஒன்றுமே இல்லை. இப்போ ஷாருக்கான் படம் பார்த்தீங்கன்னா ரியல் ஹீரோ இவர் தான், 80% பெர்ஃபார்மன்ஸ் இவர் தான், பாக்கி ஒரு 20 தான் அவருக்கு ஷாருக்கானுக்கு. என்ன சொல்கிறீங்க? தொடர்ந்து விஜய் சேதுபதி வேறு மாதிரி பெர்ஃபார்மன்ஸு. அந்த ஓடிடியெலாம் ஒரு படம் எனக்கு, இந்த ஏன்னா மணியா பணமான்னு சொல்லிட்டு நோ ஏதோ ஒரு படம், அதெல்லாம் நான் பார்த்துருக்குறேங்க. அருமையாக பண்ணியிருப்பார். சிபிசி, அதான் சிபிசிஐடியாக வருவாப்பில், அதான் அதான் பயங்கரமாக இருக்கும் அந்த படம்லாம். அப்போது நாளுக்கு நாள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. கூத்துப்பட்ட ஆர்டிஸ்ட்டுங்கிறத நிரூபிச்சிட்டே இருக்கிறார். என்ன இந்த வீணாக போன டைரக்டர் இருக்கான உள்ள மொக்க கதையில் வச்சுட்டு அவர் பின்னாடியே போய், இவனும் தான் காரணம் அவருடைய மார்க்கெட்டை இறக்குது. பின்னாடியே லாந்துவார், பார்ப்பார், சரி பரவாயில்லப்போ ஏதோ ஒன்று பண்ணு, அப்படியே ஒரு 5 காசை வாங்கிடுது. இது அவர் கொஞ்சம் மாற்றணும். பயங்கரமாக இருக்குது அவருடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும். டைவ்ஸே தேட்டரில் வந்து பாருங்க. சார் அதெல்லாம் அந்த படம் வந்து முறியடிக்கும் கண்டிப்பாக. மகாராஜா படம் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஹீரோவாகவும் பண்ணியிருக்கிறாரு, காமெடியும் கலந்து வருது, வில்லனாகவும் இருக்கிறாப்புல. இப்போ நான் சொல்கிறேன் சார், அதை அந்த அந்த சப்ஜெக்ட், அந்த கதையை செலக்ட் பண்ணி பண்ணணும். நேவன் அவருக்கு விஜய் சேதுபதிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். அதேமாதிரி அவர் நட்டு நடராஜெலாம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி பண்ணியிருக்கிறார். சிங்கம்புலி அவர் ஏன் அந்த கேரக்டர் பண்ணாருன்னே தெரில, ரொம்ப ராவாக இருக்குது. அது அந்த கேரக்டர் அவர் கொடுத்துருக்க வேண்டாம். நான் 2-3 படம் கிட்ட கொடுத்துருக்கிறாரு, காமெடியில் இப்போ கலக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் அந்த கேரக்டர், இந்த டீமு அவரே ஒத்துக்கிட்டா கூட இவங்க கொடுத்துருக்க வேண்டாம். மொத்தத்தில் படம் பெட்டராக இருக்குது. தேட்டரில் வந்து பாருங்க. அதே மாதிரி இப்போது பெரிய ஹீரோட 50th படம்லாம் சரியாக போகிறது இல்லை. ஆமாம், சூப்பராக இருக்கட்டும், அந்த மாதிரி படங்கள்லாம் விஜய் சேதுபதிக்கு எப்படி பாருங்க? சூப்பராக இருக்குது கண்டிப்பாக. இது அது அதையும் கொஞ்சம் முறியடிக்கும்.
அந்த ஒரு ஹீரோவுக்கு படம் ஓடலை 50வது படம். அது 100வது படம் வந்து கேப்டன் பரவாயில்ல விஜயகாந்துக்கு தான் ஓடிச்சு. 100வது படமும் இவருக்கு நல்லா ஓடணும். இதே மாதிரி கதையில் செலக்ட் பண்ணி இவர் பண்ணணும். சினிமா ரசிகர்கள் சார்பாக விஜய் சேதுபதிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்கள் திறமை சீரியஸாக நான் சொல்கிறேன், அஜித் சார், கமல் சார், அந்த அளவுக்கு நீங்கள் வாரீங்க. கதையை மட்டும் நல்லா செலக்ட் பண்ணி காசுக்கு ஆசைப்படாமல் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு படம் இந்த மாதிரி கதைகளை மகாராஜன் மாதிரி கதைகளை செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் சார். ஒரு அன்பான வேண்டுகோள். ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நியூஸ் 10 தமிழ்.